என்னத்தை சொல்றது வாங்க. நல்லா நல்லா இல்லையா? ரொம்ப போர் அடிச்சது. வடிவேல் காமெடி சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். சுமார் தானா? ஃபைட்டிங்கிற பேர்ல ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டாரு. அதுதான் அது பரவாயில்ல. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் காமெடி நல்லா இருக்கு. ஓவரால படம் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். உங்க பிரச்சனை தீர்றதுக்கு அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட் இதில் கொஞ்சம் நார்மலாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வேட்டைனுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுக்கோசம் நார்மலாக காமிச்சு வேட்டைனில் பயங்கரமாக பண்ணிட்டாரு. வேட்டைன் ரோலு ரஜினி சார் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. வடிவேல் வந்து அந்த பழைய காலத்து சந்திரமுகி அதுக்கு அந்த மாதிரி இருக்காரா இல்லை? ஆ, அதே அதே ரோல். அதே ரோல். அதே ரோல். அதே ரோல் வந்து அதில் வந்து நார்மலாக அவங்க வந்து ஜோதிகா வந்து தன்னைத்தானே சந்திரமுகி நினச்சிப்பாங்க. வந்து உண்மையான சந்திரமுகியே வந்து அந்த அதே கதை பட் பேய் கோஸ்ட். கோஸ்ட் வந்து முடிச்சு சந்திரமுகியை நினச்சது. ஆ, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. நீ தான் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஃப்ளாஷ்பேக் நல்லா இருக்கு. ஆ, ஃப்ளாஷ்பேக் தான் ஹைலைட்டு. எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த அரமணிக்கு வர்றேன். வர்றப்பெல்லாம் இதே எஃபெக்ட். நல்லா இருக்கு கண்ணு. சூப்பரா இருக்கு படம். லாரன் சைக்கிங் எப்படி? சூப்பரா இருக்கு. ரஜினி போலவே வடிவேலுங்க. வடிவேல் சூப்பரா இருக்கு. அவரும் நல்லா இருக்காரு. அந்த பொண்ணு இன்னொன்னு சந்திரமுகி சூப்பரா டான்ஸ் ஆயிருக்கு. நல்லா சண்டை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெண்டுமே படம் சூப்பர். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? அதெல்லாம் நடந்து 17 வருஷத்துக்கு மேல ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு இல்ல, பட் நல்லா இருந்துச்சு. லாரன்ஸ் அந்த அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துது. அவரோட ஆக்டிங் நல்லா. லாரன்ஸ் நடிப்பு சூப்பரா இருந்துது. படம் பரக அவரோட போகும். அதே குழந்தைங்க பாக்கறப்ப கொஞ்சம் போரிங்கா இருந்துது. சேம் ஸ்டோரி. சேம் ஸ்டோரி. அதே நல்லா கொஞ்சம் லாரன்ஸ் ஆக்டிங் நல்லா பரக சூப்பர். பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. லாரன்ஸ் பண்ணவே அதான் பாருங்க. அவ வந்துட்டான். சந்திரமுகி ஸ்டண்ட்லாம் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அவர் ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் ஆக்டிங் நல்லா இருக்கா? ஆ, அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பழசு இருந்தாலும் ரஜினி சார் அளவுக்கு வரல. ஆனால் அவரோட அவரோட இது கொடுத்துருக்காரு. நல்லா இருப்பாங்க. வடிவேல் வடிவேல் அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்கோம். பழைய வடிவேல் பார்க்குற மாதிரி வடிவேல் பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அவர் நல்லா இருக்கு. யார் சாமி அது? படம் சூப்பராக இருக்கு. லாரன்ஸ் ஆக்டிங், லாரன்ஸ் ஆக்டிங் நல்லா இருக்கு. சந்திரமுகி ஆக்டிங் நல்லா இருக்கு. வடிவேல் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்புல. நல்லா இருக்கப்போ. காமெடி நல்லா இருக்கு. முன்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வருதா? காமெடி இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. வாசு டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. ஆமாம். நல்லா சூப்பராக இருக்கு. ரஜினி ரஜினி கூட சூப்பராக இருக்குது. தெலுங்குல வராங்களா? அது நிறைய சூப்பராக இருக்கு. இது அதேதான். இதுலதான் நல்லா இருக்கு. நிறைய மிஸ்டரி இருக்கும். நல்லா இருந்துது. பேரை பார்த்தா பயமா இருந்தா? ஆமா, பயமா இருந்தா. லாரன்ஸ் எப்படி நடிச்சிருந்தது? நல்லா இருந்துது. நல்லா இருக்கா? படம் எப்படி? நல்லா இருக்கா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒஸ்ட் ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ. லாரன்ஸ் எதுவுமே இல்லை ப்ரோ. பாலையா படம் போ, சூப்பரா இருக்கு. சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ. பயான சந்திரமுகிய பார்க்க போறீங்க? படம் ரஜினி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரஜினி ஜோதிகா படி ஜோதிகாவுக்கு சமமா கங்கனா சூப்பரா நடிச்சிருக்காங்க.